வணக்கம். நான் உங்கள் சீதாராமன், ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம், ஈரோட்டிலிருந்து. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, வெள்ளருக்கு செடி. இந்த வெள்ளருக்கு செடி மிக தனித்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளருக்கு சூரியனிற்கு உண்டான சமித்தாக நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த வெள்ளருக்கு செடி 12 ஆண்டுகள் மழை இல்லாமல் இருந்தால் கூட சூரிய ஒளியிலுள்ள தண்ணீரை கிரகித்து வளரும் தன்மை கொண்டது. இந்த வெள்ளருக்கு செடி வளரும் இடத்தில் மிக அரிதான புதையல்கள், இரத்தினங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மட்டுமே இந்த தேவ மூலிகையான வெள்ளருக்கு செடி வளரும் அப்படிங்கிறது நம்ம சங்ககால நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இந்த வெள்ளருக்கு செடி வளரும் இடத்தில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வெள்ளருக்கு செடியில் வேர், வடக்கே செல்லும் வேர் தன வசியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வடக்கே செல்லும் வேரை எடுத்து நம்ம அதில் ஸ்ரீ விநாயகருடைய சிலையாக வடித்து நாம் வழிபட்டு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி இதில் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை வீட்டுக்குள் கொண்டு வந்து நல்ல ஒரு சுபிட்சத்தை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த வெள்ளருக்கு வேரில் செய்யக்கூடிய விநாயகர். அப்போது இந்த வெள்ளருக்கு விநாயகரை மஞ்சள் காப்பு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை சந்தன காப்பு சாத்தியும் நிழலில் காய வைத்து நீங்கள் அந்த வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வழிபட்டு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய சகலவிதமான நன்மைகளையும் பெற்று வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது இந்த வெள்ளருக்கு விநாயகரை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் வெற்றியடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.